நம்பல நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான். அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி, மருத்துவ வசதி, நல்ல குடிநீர், எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க செய்யணும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் ஆக்கணும். அப்புறம் இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை அமல்படுத்தணும். அதுக்கு பல மாநிலங்களில் பல வருஷ கோரிக்கையாக இருக்கிற காஸ்ட் சென்சஸ் நடத்தணும். அப்போ தான் எல்லாருக்கும் எல்லாம் சரியாக சமமாக கிடைக்கும். அதுதான் சரியான சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு அரசியல் அணுகுண்டு, எசிட்ஸ் அ பொலிட்டிக்கல் பாம். மக்களோட மக்களா நாம இனிமே களத்துல தொடர்ந்து நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லையும் உண்மையா உயிரா உணர்வா உறவா தான் இருக்கும். அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மளை சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்மளை நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026 ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. A new year of a new political field. Confident இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.